கிண்டலா, ரெண்டு கையிலயும் சொம்பு வச்சுட்டு அப்படியே வணக்கம் சொல்றது? என்ன பெரியவர் கொஞ்சம் வருவார். என்ன மீச எப்படி பூ பழம்லாம்? பையனை கல்யாணங்க. பையனா? பெரியவர் உள்ள குளிக்கிறான்னு சொன்ன அப்புறம் ஐயா வருவார் இல்ல? வணக்கங்க. என்ன பூசாரி? ஒண்ணுமில்ல, நாளை கழிச்சு ஏழாம் நாள் கோயில்ல சாட்டுக்கம்ம நடனும், சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரி, சின்னான்ட்ட சொல்லி தமுக்கு அடிக்க சொல்லுங்க. சரிங்க. வசூல்லாம் எப்படி இருக்கு? ஏதோ பத்தும் பத்தாம தான் இருக்குதுங்க. கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு சாயங்காலம் வாங்க, அக வண்டியது கவனிப்போம். வரேங்க. போங்க. யோ வாய ஐயா. நமஸ்காரம். குடியா? என்ன சாத்தப்பா, பத்திரிகையோட வந்திருக்க, பொண்ணு கல்யாணமா? என் பையனை கல்யாணங்க. ஐயா கிட்ட முதல் பத்திரிகை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஐயா காலையில் நமஸ்காரம் வாங்கிறான். நல்லா விடுறா. நல்லா இரு, நல்லா இரு. அம்மாவாசை இந்த கொடு. வரேனுங்க. ஓ பையன் தூங்கிட்டான், எழுப்பி கூட்டிட்டு போ. நான் எந்திரிச்சு வரேன், மறப்பேன். போலாம். ஏய் ஒப்ப எந்த பக்கம் போறேன்டா? அங்கங்கட போறேன். அம்மாவாசை. ஐயா வேற யாராவது வந்திருக்காங்களா? இருங்க பாத்துட்டு வர்றேன். ஊருக்கு புதுசா வாத்தியார் வந்திருக்காருங்க. வர சொல்லு. வாங்க. கொஞ்சம் நில்லுப்பா, தண்ணி கொடு. கலட்டுங்க, பெருப்ப கலட்டுங்க. வாத்தியாருன்னா வயசான ஆளா இருப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்க கொஞ்சம் வயசான இருக்கிறீங்க. வாங்க வாத்தியார். வணக்கங்க. என்ன பேரு? சண்முகமணி. மணியான பேர். மத்த விஷயங்கள்லயும் அப்படி இருக்கணும். நல்ல வாத்தியார்னு பேர் எடுத்து நல்லா இருக்கும். அம்மாவாசை. ஐயா வாத்தியார அழைச்சிட்டு போறேன். போயிட்டு வரங்க. நல்லது. வாத்தியார இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். என்ன பண்ணும்? பெருசா ஒண்ணும் இல்ல, இந்த உடம்புல பட்ட அரிப்பு எடுக்கும் தேய்ச்சி இந்த ஆளு ஒரு மாதிரியா? செத்த முன்னால வீட்டுல பாத்தீங்கள, அவர் பெரியவரு இவரு சின்னவரு. புள்ள இல்லங்கிற குறைய தீக்க ஏறாத மலையெல்லாம் ஏறி ஏறி கும்பிட்டாரு. கடைசியில மலையில் இருக்கிறதே மகனா வந்து பிறந்துருச்சு. பேசுறாத வயசுக்கு வந்த பேச்ச பேசுறா. இவள ஊருக்குள்ள விட்டதே தப்பு. ஆமாங்கிற. என்னமா இங்க சத்தம்? ஊருக்குள்ள வந்து ஒன்னு ரெண்டு குழந்தைங்களோட நிறுத்திக்க சொல்ற. ஆம்பளை நாங்க கேட்டா காரு துப்ப மாட்டாங்க. கேட்டீங்களோட நியாயத்தை முதல்ல ஐயாவை கேட்காம நீங்க இந்த ஊருக்குள்ள வந்தது தப்பு. ஐயா யார் தெரியுமல்ல? ஐயா தான் இந்த ஊருக்கு பெரிய மனுஷர். சாமி ஒரே இடத்துல இருக்கிறதுனால கோவில கட்டிட்டாங்க. ஐயா ஒரு இடத்துல நிக்க மாட்டார், அதனால கோவில கட்டல. அம்மாவாசை சொல்றேங்க. ஐயா ஒரு நடமாடு தெய்வம். அம்மாவாசை உள்ளதை சொல்றேங்க. நமஸ்காரம் பண்ணிக்குமா? வணக்கம் சார். பரவாயில்லம்மா, கர்ப்ப தடைங்கிறது அத்தியாவசியமான ஒண்ணுதான். ஆனா பழைய சம்பிரதாயங்களே ஊறி போன இவங்களுக்கு அதை எப்படி பக்குவமா எடுத்து சொல்லணுமோ அப்படி சொல்லணும். கட்டாயப்படுத்தி கூட சொல்லல சார். இவர் என்ன சொல்றாரோ அதுதான் இந்த ஊர் ஜனங்களுக்கு வேதமா. உள்ளத சொல்றங்க. முதலே தெரிஞ்சிருந்தா நான் உங்களை வச்சு சொல்லிருப்பேன். குழந்தை உனக்கு எப்போ எது வேணுனாலும் கூச்சப்படாம என்ன வந்து கேளு. தேவைப்பட்ட வர்றங்க. தேவைப்படுமே. மாவாச உள்ளத சொல்றங்க. வர்றங்க. நல்லது. குழந்தை எங்க தங்கி இருக்க? ஊர்கோடியில இருக்க குவார்டர்ஸ்ல தங்கி இருக்கேன். அமாவாசை நம்ம இடம் தான் சரசு. இப்பெல்லாம் ஒரு மார்க்கமா தான் இருக்கிற. இருக்கட்டுமா, இருக்கட்டும். ஐயா என்னடா அமாவாசை? சரசு வாங்கி எடுத்துருங்க. ஏதாவது கண்டது கட்டிய தின்னிருப்பா என்னன்னு கேள. என்ன திங்க கேக்குறது? எனக்கு இந்த ஊர்ல யாரு வாந்தி எடுத்தாலும் உங்க ஞாபகம் தாங்க வருது. உள்ளத சொல்றேங்க. இப்ப என்ன செய்யறது? நேர உசிலம்பட்டி சந்தைக்கு போய் உன் வளத்தைக்கு ஒரு பட்டுக்களை வெட்டி எடுத்துக்க. ஐயா இதை விட என்ன செத்து போயிரு சொல்லுங்க. அறிவு கெட்டவன். நம்ம பண்ணையில வேலை பாக்குறான முருகப்பன் பையன், அவனுக்கு சரசுவை கட்டி வச்சிடலாம். சார் போ. சார் போ போ.
இனிமே இந்த ஒரு வரல் ரெண்டு வரல் காட்டுறவன் என்ன கூப்பிடாத சார் சார், உங்களால மத்தவங்க பாடம் கெடுது. நீங்களா போயிட்டு நீங்களா வந்து உட்காருங்கடா, புரியுதா? போபா. மனுஷங்க தெரியாம நடந்துச்சு, ஏதோ அசதி தூங்கிட்டு. முன்னால போற எருது நேரா போனாதான் பின்னால வர்ற ஏறு நேரா வரும். அம்மாவாசை சொல்றீங்க, பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறத விட ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கறதுதான் வாத்தியாரோட முதல் கடமை. அம்மாவாசை உள்ளத சொல்றீங்க, நீங்களே கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தான் இப்படி, உங்க உழைப்புக்கு தகுந்த ஊதியம் குடுக்கறோம். ராமசாமி வீடு எப்படி இருக்கும்? ஐயோ வாணா சார், அங்க ஒரு பொம்பள இருக்குது, அதுக்கு யானை கால் சார். நாமளும் அங்க போய் தங்கினா நம்மளுக்கு வந்துருச்சா? என்ன சார் இது ஊர்வலம்? அதையும் கேக்குறீங்க. எனக்கு ஒரு வீடு வாடகைக்கு வேணும்னு சொன்னாலும் சொன்ன, இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து ஊரவே அமகலப்படுத்துறாங்க. கிடைச்சதா இல்லையா? வீடு கிடைச்சது, ஆனா காலி ஆவறதுக்கு ரெண்டு நாள் ஆகுறாங்க. ரெண்டு நாளைக்கு எங்க தங்குறதுதான் பிரச்சனையா இருக்கு. உங்களுக்கு ஆச்சரியம் இல்லைன்னா என் கோட்டத்தை தங்கலாம், ரொம்ப பெரிய இடம் சார். அதெல்லாம் நல்லா இருக்காங்க. யார் சொன்னது? ஒயிட் வாஷ் பண்ணி சுத்தமா வச்சிருக்க. அதுக்கு இல்லைங்க, உங்களுக்கும் கல்யாணம் ஆகல எனக்கும் கல்யாணம் ஆகல, ரெண்டு பேரும் ஒரு இடத்துல தங்கினா. படிச்சு நீங்களும் இப்படி பேசின எப்படி சார்? இத பாருங்க, இந்த உலகம் முழுவதும் திருப்திப்படுத்த முடியாதுன்னு பழமொழியா இருக்கு. வாங்க போலாம் சார். சார் நீங்க அங்கேயே தங்கலாம் சார், எங்களுக்கு நடந்து நடந்து கால்லாம் வலிக்குது சார். சரி அப்ப நான் பள்ளிக்கூடத்தை போய் பெட்டி படுக்கல எடுத்து வந்துடுறேன் பாப்பா. இதுக்கு எப்படி சிரிக்கிறீங்களே? மூணாம் கிளாஸ் படிக்கும் போது இதை விட பெரிய அக்கிரமம் எல்லாம் பண்ணிருக்கேன். என்னது? ஒரு டீச்சர் வழக்கமா காலையிலயும் மத்தியானமும் டீ வாங்கிட்டு சொல்லுவாங்க. அன்னைக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு ஆத்திரத்துல அடிச்சுட்டாங்க. மத்தியானம் வழக்கமா டீ வாங்கும் போது எனக்கு இருந்த ஆத்திரத்துல அதுல திருப்பி கொடுத்துட்டேன். ஆமா, எப்படி சார் உங்களுக்கு மனசு வந்தது? விவரம் தெரியாத வயசு, தப்பு பண்றோம்னு தெரியாமலே செஞ்சுட்டேன். பட் அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டேஜ்ல அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணேன். பின் இருக்காதா? ஆமா, அப்புறம் அந்த டீச்சர் டீ குடிக்கும் போது தெரியல. ஓ தெரிஞ்சது, இன்னைக்கு தான் டீ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு குடிச்சாங்க. சாப்பிடுங்க, மனம் போல சாப்பிடுங்க. ஐயா வரட்டுங்களா? அம்மா வரட்டுங்களா? லக்கேது யாரு? யாரு லக்கேது? லக்கேது யாரு? லக்கேது உன்னடதானா? இங்க போறோம், வீட்டுக்கு போறோம். இந்த குசும்பதான வேணாங்கிறது கேட்டா ஒழுங்க பதில் சொல்லியா? ஏய் உனக்கு குசும்ப அதிகமா எனக்கு அதிகமாடா? எங்க அப்பா ஆத்தா நாட்டான் கோயில்ல நேர்ந்து நேர்ந்து பெற்றிருக்கிறாங்க, அந்த பேரையும் எனக்கு வச்சிருக்கிறாங்க. சின்னவங்க பெரியவங்க மரியாதை எல்லாம் போச்சு. இருங்க உட்காருங்க. மலகமட்டி பிரிவு தாங்கமா, இறங்க 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 தாங்க. மூஞ்சு கொஞ்சம் கூட வலசு வித்தியாசம் எல்லாம் பேசுற பேச்ச பாருங்க. ஊரு வந்துருச்சு, சும்மா நிறுத்த பண்ணிக்கலாம். ஒரு ஜிடி போட்டுங்க. என்ன கொஞ்சம் வண்டி நிறுத்துங்கண்ணா. யாரு பாது? யாரும் யாரும் விட்டுக்கிட்டு இறங்கலையே. யாரு தாய்மங்கலம் போறீங்க? யாருங்க இறங்கல?
படிச்சுக்கு படிக்கிறாரு கண்டக்டர் சார். தாயமகள் வரும்போது கொஞ்சம் சொல்லுங்க. தாயமகளமா போயாச்சு, திரும்ப வர்றப்போ சொல்றேன். சாப்பி தாண்டி வச்சா ஏங்க, ஒரு வயசுக்கு பேர சொல்லல. பஸ்ல என்ன படிப்பு, படிச்சவங்களே இப்படித்தானா? இறங்குங்க இறங்குங்க இறங்கி ஒரு மூணு உட்காந்து படிச்சுட்டு அப்புறமா போங்க, ஒன்னும் அவசரம் இல்லை.